கர்த்தர் செய்த நீ வாங்க இல்ல கொடுக்கணும் வைத்திருக்கேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவர்கள் என்னை கடன் தர மாட்டார்களா, இவர்கள் என்னை உதவியை பார்த்து எனக்கு இறக்கப்பட மாட்டாங்களான்னு சொல்லி பல நேரத்துல நம்ம அநேக ஜனங்க முகத்தை பார்த்து பார்த்து உட்கார்ந்துருந்தோம். இல்ல, அந்த நிலைக்கு நீங்களும் நான் அழைக்கப்படலை. மற்றவர்கள் கொடுக்கிற கரங்களை கர்த்தர் நம்மளை மாற்றி வைக்கின்றவா. நமக்குள்ளே இருக்கிற பலன் அதிகம், நாம் தேடுகிற தேவன் அதிகம், அவர் பெரியவர், அவர் நம்மை கொண்டு பெருங்காலம் இசையை கர்த்தர் காத்திருக்கிறவா. எப்பொழுது நம்மளை குறைவா என்னவே வேண்டாம், நம்மை குறைவா என்னைக்குமே. அதுக்கு பேர் திமிரு இல்லை, அதுக்கு பேர் பெருமை இல்லை. ஏன்னா நம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தை மாற்றி அமைக்க வல்லமை உடையவர், ஆடு மேய்த்தவனை ராஜாவாக மாற்றுகிற மகிமை உடையவர், அவருடைய பிள்ளையாக இருக்கிற நாம் ஒரு பொழுதும் குறைவா நம்ம என்ன செய்ய வேண்டாம், என்ன வேண்டாம். உங்களை என்னை பூரணமாய் படைத்து வைத்திருக்கிறவா. ஹல்லேலூயா. உங்களை என்னை அதிசயங்களாக படைத்தார், ஆச்சரியமாக கர்த்தர் நம்மளை படைத்திருக்கிறவர். ஒரு பொழுது நான் இப்படி இருக்கிறேனே, மற்றவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்களே, எனக்கும் படிப்பு இருந்து, எனக்கும் வசதிகள் இருந்தா, எனக்கும் ஆட்கள் பலன் இருந்தா, நான் இதெல்லாம் சாதித்திருப்பேனே என்று என்னைக்கு தப்பு கணக்கு போடாதீங்க. அது இருந்தாலும் எதுவுமே செய்து விட முடியாது. கர்த்தர் ஒருவர், நம்ம நினைத்த மாத்திரம் போது நம்ம உயரத்தில் கொண்டு போய் எடுத்து விடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் நான் அங்கே ஈசி ஸ்தாபனத்தில் படிச்சுட்டு அங்கே போதகராக என்னை நியமனம் பண்ணும் பொழுது, அந்த ஸ்தாபனத்திலேருந்து ஒரு ஊழியக்காரர் திருச்சியில் முதல் முறையாக நான் வெளியே வந்து ஒரு திருச்சபையில் பிரசங்கிப்பதற்காக முதல் முறையாக நான் அழைக்கப்படுகிறேன். நான் போகும் பொழுது அங்கே 8 மணிக்கு காலையில் 8:00 சர்வீஸ், நான் 7:30 நாங்கள் போயிட்டேன். போன பிற்பாடு அங்கே ஐயர் வர கொஞ்சம் அவங்க 8:00 7:50 வருவாங்க. வெயிட் பண்ணுங்கள் சிஸ்டர், நான் வந்துடுறேன், உட்காந்துருங்க. அங்கே இருக்கிற எக்ஸ்டெண்டர் சொல்லியிருக்கிறேன், அவங்க வந்து உங்களுக்கு கவனிச்சுப்பாங்க, உட்காந்துருங்க. உட்காந்து அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சட்டன் ஒரு பையன் வந்தான், பார்த்த முகத்தை பார்த்துட்டு என்னை கேட்ட ஒரு கேள்வி, ஆம்பளை நீங்கள் பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சான். எனக்கு கொஞ்சம் இந்த வார்த்தையை கேட்டோன்னே கொஞ்சம் வெக்கமாக இருந்தது, அவமானமாக இருந்தது. பரவாயில்ல குழந்தை, பரவாயில்ல குழந்தை தானே சொல்லிச்சுன்னு விட்டுட்டு, ஆனால் அது சரியான வாள், சரியான வாள். அது போய் அங்கே பக்கத்தில் சண்டை கிளாஸ் நடக்குது, அங்கே சண்டை கிளாஸில் இல்லை, ஓடி வந்து என்னை பார்த்துட்டு போய் இன்னொரு பையனையும் கூட்டிகிட்டு வந்தான். நான் என் முகத்தை நல்லா மூடி உட்காந்து முக்காடை போட்டு ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது உள்ளே வந்து உள்ளே என்னை உத்து பார்க்குது. அவன் சொல்லிட்டான், ஆம்பளை பொம்பளை விஷம் போட்டு வந்து உட்காந்துருக்கேன்னு. அவனுக்கு தெரியல, என் முகம் தெரியாதனால அந்த முக்காடுக்குள்ளே உள்ள நுழைஞ்சு என்னை பார்க்குறான். அவனோட மூச்சு காற்று என்னப்பா அடிக்க, நான் அவனை தப்புன்னு பார்க்க உடனே, ஆமாண்டா நீ சொன்னது சரிதான், ஆம்பளை என்ன செஞ்சுருக்கேன் அப்படியமா இருக்கும், நம்ம வேஷம் போட்டு வந்து உட்காந்துருக்கோம் குழந்தைங்க. ஆனால் எப்படி ஆண்டவரை நான் ஊழியம் செய்ய போகிறேன்? குழந்தைகள் கண்டு எங்களை ஏளனம் பண்ணுகிறது, எங்களை கண்டு பயந்து ஓடினவர்கள் அதிகம், திருநங்கை எப்படி திருச்சபைக்குள் வரலாம் வரக்கூடாது என்று சொன்னவர்கள் அதிகம், தோற்றம் கூட போட முடியாமல் ஒதுக்கி வைத்தவர்கள் இவர்கள் திருச்சபையில் உண்டு. ஆனால் அது மத்தியில் எப்படி ஊழியத்தை செய்ய போகிறேன்? நம் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. திருச்சபை கூடாது, இது பிசாசனுடைய படைப்பை இது தவறாய் சொன்ன நிலையில் எப்படி ஊழியம் பண்ண முடியும்? பொதுஜனங்கிட்ட எப்படி போகுது? அவங்களை எங்களை பார்த்து புரிந்து கொள்ள முடியலையே, பயப்படுறாங்களே, எப்படி நான் முடியும்? இவங்க எங்கே கொண்டு போய் அறுவடை செய்து எந்த திருச்சபையில் கொண்டு போய் வைப்பானவர் இந்த திருநங்கையர்களை? போய் சத்தியம் சொல்லியாச்சு, ரசிக்கப்பட்டாச்சு, எங்கே கொண்டு போய் உட்கார வைப்பேன்? பெர்மிஷன் கொடுக்குமா கவர்மெண்ட் எனக்கு? அங்கீகாரம் உண்டா? இல்லையே. திருநங்கை என்ற காலங்கள் வருவதற்கு முன்பாக எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? ஆனால் பாருங்களேன், கத்தர் ஏற்று நேரம் திருநங்கையின் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் குழச்சிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு அங்கீகாரம், திருநங்கை என்று பேர், அதுக்குள்ளே ஒரு பாருங்கள் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அங்கே உட்கார வைக்கணும். ஏற்ற நேரத்தில் கத்தர் காரியங்களை வாக்கி பண்ணிக்கிறவா. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சற்று ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊழியம் பண்ணியிருந்தா கூட நான் ரொம்ப சோர்ந்து போயிருப்பேன். ஏன்னா யாரும் ஏற்றிருக்க மாட்டாங்க, யாரும் எங்களை அங்கீகரித்திருக்க மாட்டாங்க, எங்களை குறித்த எந்த தெரிதலும் புரிதலும் இல்லாதபடி ஊழியம் பண்ணி நான் என்ன செஞ்சுருப்பேன், துவந்திருப்பேன். ஆனால் ஆண்டவருடைய காலம் நேரம் வந்தது, அமர்ந்திருக்க கிருபி தந்தார். இன்னைக்கு பல ஊர்களுக்கு, அநேக சனங்களுக்கு, அது கிராமமாக இருந்தாலும் சிறுகூட்டமாக இருந்தாலும் ரோட்டில் இருந்தாலும் அயல் நாடாக இருந்தாலும் கடல் தாண்டி போனாலும் எங்கே போனாலும் சரி, ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒரு திறந்த வாசலை கட்ட வைத்திருக்கிறதா. அலையலுயம் அலையலுயம் அலையலுயம். யோசித்து பார்க்குறேன், எப்படிப்பா இது சாத்தியமாச்சு, எப்படி இது சாத்தியமாகும்? கர்த்தர் நம் மீது வைத்த திட்டத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் மீது ஒரு திட்டம் உண்டு, உங்கள் மீது ஒரு நோக்கம் உண்டு. சும்மாயோ வெறுமனையோக நீங்கள் நானும் இந்த உலகத்தில் படைக்கப்படவில்லை, தெய்வ திட்டத்தோடு படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு பொழுதும் அதை வீணாக்கி விடாதீர்கள், வீணாக்கி விடாதீங்க. அவர் திட்டத்தோடு உங்கள் கரங்களை பிடித்தவர் நடத்த ஆசைப்படுகிறார். ஒரு பொழுதும் அதை உதறி தள்ளி உங்கள் இஷ்டப்படி விடப்பட்டவர்களாய் மாறிவிடாதீர்கள். உங்களை கொண்டு பெருங்காரியங்களை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறவா. ஆமை சொன்னவர்கள் மட்டும் கரத்தை இறுக்கி பிடிச்சுக்கொள்ள மாட்டவரேன், அவங்க போகணும்னு சொல்ல கூட விடாதீங்க. ஹல்லேலூயா.
வாஞ்சி இருக்கிற ஆத்மா தான் சொல்லும் ஆமே ஆமே ஆமே. மற்றதெல்லாம் சும்மா தான் பேச தெரியாமல் இல்லை. இங்கேருந்து இங்கே வரைக்கும் வாங்கியிருக்கு நமக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆனால் அநேக நேரத்தில் சர்ச்சு ரொம்ப நல்ல பிள்ளைகளாட்டம் இதுமாதிரி வந்ததே தெரியாமல் உட்காந்துருப்போம். இல்லை, தெய்வ சமூகத்தில் என் சத்தம் உயர்ந்த சத்தமாய் என்ன செய்ய கேட்கப்படணும். ஹல்லேலூயா. அவர் குதிக்கின்ற சத்தம் என்னோட சத்தம் அதிக துணியோடு இருக்கப்பட வேண்டும்.